அனிதா விசஸ் ரியோ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டது யாரு? வேல் குரூப் விளாண்ட ஒரு கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பாலா மாறிட்டாரா மாற்றப்பட்டாரா, இது எதுக்கான ஒரு ஃபைன் டியூன், இந்த மூணு கேள்விக்குமான ஆன்சர் வித் ஒரு ஸ்பெஷல் அவார்ட் இந்த வீடியோவில் இருக்குது. இது பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ 68வது நாள். நான் உங்கள் விஜய் டாமினிக். அனிதா விசஸ் ரியோ, நேற்றுலேருந்து அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு சண்டை போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போதே நேற்று எபிசோட் ரிவ்யூ வீடியோவில் என்னை பற்றி நிறைய சண்டை போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் அதாவது இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அனிதாவுக்கும் ரியோக்கும் ஒரு பிரச்சனை போனிச்சு. பேகேஜ் யார் வச்சிருக்கா, யார் மேலே தப்பு, யார் மேலே சரி அப்படின்னு. அனிதாவோட கேள்வி பாயிண்ட்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போதே அர்ச்சனாவும் ரியோ வந்து அனிதா கிட்ட பதில் சொல்ல ரொம்ப தயங்குவாங்க. எங்கள் ப்ரொமோலையே நம்ம பார்த்துட்டோம், என்னடா அவங்கள்ட்ட பதிலே இல்லையான்னு. அதே மாதிரி தான் நடக்கும். அதாவது அனிதா வச்சிருக்க கேள்வி ஒன்றே ஒன்று தான், நான் வந்து அந்த பேர் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பேர் வச்சேன், அதை நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க, சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஆள் தப்புன்னு சொன்ன விஷயத்த நான் ஒரு ஆள் செஞ்சுருக்கேன், அதனால நான் வந்து போரிங் பர்ஃபார்மர். நம்ம எல்லாருமே வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்த நிஷா பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் போரிங் பர்ஃபார்மர் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ரியோ வந்து ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இன்றைக்கி இந்த வந்து தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் இருக்கும், கிளைமேக்ஸில் அசின் வந்து கமல் சார்கிட்ட கேட்பாங்க, ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே கமல் சொல்வார், நான் எங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்க்காசமாக ஒரு பதில் சொல்வார். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரியோ வந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறதுனா வார்த்தைகளால் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருப்பாப்பில். என்னென்னா, எனக்கு நிஷா பண்ணது பிடிக்கல, ஆனால் நீங்கள் பண்ணது போரிங் அப்படின்வாங்க. இது என்னப்பா, அது வேப்பலையை கடித்தாலும் கசக்கும், வேப்பம் கொட்டையை கடித்தாலும் கசக்கும், இதுதான் வந்து உண்மையான கதை. இது என்னமோ புதுசு, அது இலை அதனால் வந்து அது கசக்காது, இது வேப்பம் கொட்டை படக்குன்னு கடித்தா கசக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக இருந்தது. ஸோ அனிதா நீ பண்ணது வந்து எனக்கு போரிங்காக இருந்தது, நீ போராக பண்ண, நிஷா வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணிச்சு அப்படின்னாங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் நானும் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது படித்து காலேஜ் முடிச்சு வந்தேன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரையும் ரியோ வந்து வாயை விட்டுட்டாப்ல, சும்மா படுத்து கிடந்த அனிதாட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதுக்கு அனிதாவும் சொல்கிறாங்க, நானும் பேசுவேன் அப்படின்னு. ஆ பரவாயில்லாமல் பேசுமான்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ரியோ வந்து அவரோட கிளாரிஃபிகேஷனை வைக்கும்போது அனிதா கேட்குற கேள்வி அவர்கிட்ட பதிலில் அவர் ஒரே பதிலாக தான் பேசுகிறாரு. நெக்கு சாலை இஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும், தங்கச்சி நாய் கடிச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரே பதில் வச்சு தான் விட்றாரு. நீ பண்ணது போரிங், நிஷா பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன டவுட்னா, சரி இவங்க பண்ணது போரிங் இருக்குது, அப்போ நிஷா பண்ணது போரிங் தானே, அப்போ நிஷா பண்ண பிடிக்கலாம், அனிதா பண்ணது பிடிக்காமல் இருக்கணும், எதுக்கு வந்து ரெண்டே வேறு மாதிரி மாற்றுறீங்க, எதுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரியோ வந்து எவ்வளோ போராடி பார்ப்பாப்புல, ஐயோ அவசரப்பட்டு வாயை கொடுத்துட்டோமே என்னடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் உள்ளேருந்து அர்ச்சனா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது பாலா ரெண்டு பேரும் பஞ்சாயத்து இருக்கும், பாலா உருகணிப்பாங்க. அப்போ அர்ச்சனா சொல்லுவாங்க, ஏ இதே எதுக்கு பாலா உள்ளன்னு பஞ்சாயத்து பண்ணுறானு. அப்போ எனக்கு என்ன கேள்வினா, அப்போ எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து நீ தான் வருவியா, நீ என்ன வந்து 18 ஜில்லாவுக்கும் பஞ்சாயத்து தலைவரா, ஒரு சொம்பு எடுத்துன்னு வந்து உடனே உட்காந்து அதாகப்பட்டது பார்த்தனா அனிதா அப்படின்லாம் சொல்லணும்னு நினைக்காதீங்க வந்து அர்ச்சனா. நீங்கள் எப்படி ஒரு இடத்துல ஐடென்டிஃபை ஆகணும் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பாலா வந்து ரெண்டு நாள் அமைதியாக இருக்காப்புல, அதனால் பாலா ரொம்ப சுரண்டாதீங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அர்ச்சனா பேசும்போது நமக்கே தோணுச்சு, அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களானே. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அர்ச்சனா அழுதது அர்ச்சனா அழுதுன்னு சொன்னதுனால அர்ச்சனா வராங்க வந்து இந்த பரம இன்னொரு தடவை நான் அழுதேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் அனிதா வைக்கிற ஒரு கேள்வி என்ன, அக்கா நீங்கள் அழுதது நான் சொல்லலை, உங்களை அளவு வச்சு நிஷாக்காவை பற்றி தான் பேசுகிறேன், நீங்கள் அழுதுட்டீங்க, உங்களை அளவு வச்சது நிஷாக்கா, அவங்க பிடிக்கலை நான் போரிங், இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம், ரெண்டு ஒன்று தானே கேட்குறாங்க, இல்லை அதை பற்றி நான் பேசலை, நான் நீ வந்து என்னை அழுகன்னு சொன்ன அதனால வந்து பேசுகிறேன்றாங்க. ஸோ நிஷா மேலே தப்பு இருக்குன்னு அனிதா சொல்லும்போது கூட அது என்ன விஷயம்னு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்காம நான் அழுததை பற்றி தான் சொல்ல வரேன் அப்படின்றாங்க தவிர, நீ ஒரு நியூட்ரலான பர்சனாக அந்த வீட்டுக்கு தலைவராக ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் ஆமாம் நிஷா பண்ணதும் தப்பு நீ பண்ணதும் தப்பு ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கணும். அவங்களும் ரியோவும் வந்து ஒரே மாதிரி பேசி ரியோவை காப்பாற்றுற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அனிதா பேசுகிறவங்க கொஞ்சம் சரிதானே, இப்போ ரியோ நீங்கள் சொல்கிறது உங்களோட ஒப்பீனியன் அதை வந்து நான் தலையிடலை, பட் அனிதா கேட்குற கேள்வியில் தப்பு இல்லை, அவங்க பண்ணுறது போறீங்கன்னா நிஷா பண்ணது போறீங்கன்னா, நிஷா பண்ண பிடிக்கலாம் அனிதா பண்ணவும் பிடிக்கலாம்னு சொல்லும்போது கோரஸாக ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ரம்யா நீ ரெண்டே கனெக்ட் பண்ணாத, நீ ரெண்டே ஜாயின் பண்ணாத அப்படின்னு ரெண்டே கோத்து விடாதன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டையும் கோத்து விடாதங்கிற ஒரு வார்த்தையை அர்ச்சனா சொல்கிறது பதிலாக ரியோ சொல்கிறது பதிலாக இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியதானே, ஏன்னா உங்ககிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும், வார்த்தையில் நல்லா விளையாடுவீங்க, நீ வந்து சொல்லாத ரம்யா பிடிக்கலங்கிறது இப்படி, அதாவது போரிங்கிறது இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிருக்கணும். பட் அவங்க வைக்கல. எனக்கு இதில் என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் அப்படியா அப்படின்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைசியாக ஒரு விஷயம், எண்ட் ஆஃப் த இந்த சண்டை வரைக்குமே நிஷா வெளியில் எந்திரிச்சு வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல.
அழுகிறாங்க அழுகிறாங்கன்னு சொன்னதுக்காக அர்ச்சனா எந்திரிச்சு வராங்க. திரும்பவும் வந்து ரியோ நின்று பேசுகிறாப்பில் அப்போ நிஷா பேர் தான் அழுக வச்சார். நிஷா நிஷா வந்து போரிங் பர்ஃபார்மர், நானும் எப்படி போரிங்கோ அதே மாதிரி நிஷா போரிங், நிஷா வந்து பிடிக்கலன்னு சொன்னால் ஏன் என்னை இப்போ வந்து போரிங் சொல்றீங்கன்னு சொல்லி நிஷா நிஷான்னு எல்லா இடத்துலையும் வந்து அனிதா ஓப்பனாக நிஷாவை தான் வந்து கேட்குறாங்க. ஏன் நிஷா எந்திரிச்சு வெளில வந்து சண்டை போடலை? அப்போ நீ நாமினேஷன் பண்ணும்போது மட்டும் வந்து சண்டை போட்டாங்க, அப்போ எந்த இடத்துல வந்து சண்டை போடலை? அப்போ நிஷாவுக்கு தெரியுது நம்ம வந்து வெளியில் வந்தால் இது மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அதே மாதிரி அர்ச்சனா என்ன பண்ணுவோம், ஏன் நிஷா இங்கே வா உன்னை இப்போ தான் பேசுகிறாங்க பிடிச்சி என்ன பிரச்சனை கேட்போம்னு சொல்லி கூட்டம் வந்துடணும். அவங்களும் கூட்டிட்டு வரல, ரியோவும் கூட்டிட்டு வரல, எல்லாருமே சேஃபா நிஷாவை உள்ள வச்சுட்டு வெளில வந்து பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நிஷாவை கூட்டு வந்தோம்னு வச்சுக்கவன் இவ எதனா பண்ணி கிழிச்சு விட்டுருவா அதனால வேணாம், ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நிஷாவை கூட்டினு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு போல. இவ்வளவு பேசுற அர்ச்சனா நீங்க வந்து நிஷாவை கூட்டு வந்துருக்கலாம், ரியோ வந்து நிஷாவை கூட்டு வந்துருக்கணும். ஓவராலா பார்த்தோம் இந்த விஷயத்த எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் ஒரு சண்டே எல்லாம் போட்டு மலையை பார்த்து அப்பா சாரிப்பா அப்படின்லாம் பேசுவாங்க. இது இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரோலா போது பார்க்கும் போதே ரண வேதனையா இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ போன வாரம் தான் பிரிஞ்சிருவாங்க, வேல் குரூப் பிரியப்பட்டதான்னு சொல்லி தம்னையெல்லாம் போட்டிருந்தோம். நம்ம பிரிகிறது சும்மா, நம்ம பிரிஞ்சு பார்ப்போம் யார் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு வார வாரம் நாமினேட் பண்ணுறோம், வார வாரம் தூக்குறோம், வார வாரம் ஜெயிலு போகிறோம் சொல்லி திரும்ப சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான கேம் விளாட்றாங்க. இது வந்து இதான் வந்து நான் சொல்ல வந்து நேற்றும் இதை தான் சொன்னேன், ஆனால் நேற்று சொன்னதை யாரும் புரிஞ்சுக்கல, இன்றைக்கி நான் சொன்னதாக நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுருங்க. இதான் வந்து இந்த குரூப்புக்கான முற்றுப்புள்ளி, நான் சொல்ல மாட்டேன் இவங்களுக்கான முற்றுப்புள்ளி. இந்த குரூப்லேருந்து ஒருத்தவங்க வெளியில் போகணும், ஆனால் இந்த வீட்டில் இவங்க எல்லாம் சொல்லிக்கிறேன்னா ரியோ சொல்கிறார் நிஷா நீ ஒரு டஃப் கண்டஸ்டன்ட், அர்ச்சனா சொல்கிறாங்க நிஷா நீ ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு. பட் அவங்க டஃப் கண்டஸ்டண்டே கிடையாது, அவங்க ஒரு லக்ஸுரி கண்டஸ்டண்டாக, அதாவது அவங்களை அவங்களே ஏமாற்றிக்கிட்டு அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. நம்ம வந்து இப்படி தான் நமக்கு எதுவும் தெரியாதுன்னு. அதே மாதிரி அர்ச்சனா ரியோ இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிஷாக்கு எதுவும் தெரியாது சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறாங்க. மக்களாகி நம்மளே ஏமாற்ற நினைக்கிறாங்க, நம்மளாம் ஏமாறுவோம் பாசியே நாங்களாம் நாலு சீசன் பார்க்குறோம்டா அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை இவ்வளோ பெருசத்துக்கு பேசுகிறக்கான காரணமே இதுதான். அதுக்கப்புறமா வேல் குரூப்போட கேவலமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க் நடக்கும். அந்த கேப்டன்சியில் ரம்யா பாலா அப்புறம் நிஷா மூணு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி விளாடுவாங்க. இதில் வந்து நம்ம அர்ச்சனாவுக்கு இவங்களுக்குலாம் என்ன டார்கெட்னா நிஷா கேப்டன் ஆனால் நல்லா விளாடுவா நல்லா ப்ளே பண்ணுவா, அவள் இதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற தாட்லாம் கிடையாது. அவங்களோட தாட் என்ன அப்படின்னா நிஷா வந்து இந்த வாரம் கேப்டன் ஆனால் தான் அடுத்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்து தப்பிப்பா, ஸோ அடுத்த வாரம் போயிடுவா. 75 நாள் 78 நாள் வந்துருச்சு, அடுத்து போனால் 80 நாள், அதுக்கப்புறம் நம்ம அன்பு அடிச்சு நவுத்துறாங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான்ல எடுத்துருப்பாங்க போல. ஸோ இதுவே நமக்கு ஒரு மாதிரி இருந்து, அதாவது அவங்க கேப்டனாக இவ்வளோ ஆடணுங்கிறத தாண்டி நிஷா கேப்டனால தான் எவிக்ட் ஆக மாட்டா நாமினேஷனில் போகமாட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு பாலா இன்னைக்கு ஒரு சார் வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணிட்டாப்ல, அது அப்புறம் பேசுவோம். ஸோ அதில் வந்து ரம்யா கேப்டன் ஆயிடறாங்க. கேப்டன் ஆனால் ரம்யா வந்து கிச்சன் டீம் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கிச்சன் டீமில் தான் அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதாவும் ஆரியும் டீமில் இருக்கும்போது குக்கிங் டீம் போகமாட்டேன் எனக்கு கால் வலிக்குது நான் 7 வாரம் டீமில் இருந்துன்னு சொல்லி குக்கிங் டீம் மட்டும் வெளில வந்து அர்ச்சனா ரம்யா வந்து சொல்கிறாங்க அர்ச்சனா நீங்கள் தான் வந்து குக்கிங் டீம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அர்ச்சனை வந்து வாண்டட எந்திரிச்சிடுவாங்க, எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்ல மாட்டாங்க. போன வாரம் பட்டுனு அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, நான் வந்து 7 வாரம் இருந்துட்டேன் 8வது வாரம் சமைச்சா எனக்கு வந்து 8 கால் பூச்சி மாதிரி நடக்க ஆரம்பிச்சுனால சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்து பேசாமல் வந்துட்டாங்க. எனக்கு அப்பவே தோணுச்சு ஓ அப்போ வந்து உங்களுக்கு குக்கிங் டீமில் இருக்கிற பிரச்சனை இல்லை, யார் டீம் யார் கேப்டனாக இருக்கும்போது குக்கிங் டீமில் இருக்கணுங்கிறத உங்கள் பிரச்சனை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இன்றைக்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாலண்டியர் வர ஆசை இருக்குது அப்படிங்கிறமோ ஆரி கை தூக்குறாரு. டக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஆரி பிரதர் நீங்கள் 2 வாரம் இருந்துட்டீங்க ஸோ 3வது வாரம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆரி கையை போடுறாரு, கையை கீழே போட்டுறாப்புல. கையை கீழே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி வந்து கையை தூக்குறாங்க வாலண்டியர் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஆரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு, கேபி 3 வாரம் இருந்தீங்க அப்படின்னு. அப்போ வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க ஆமாம் கேபி 3 வாரம் இருந்துட்டாங்கன்னு, இல்லை நான் வந்து கிச்சன் டீமுக்கு தான் வருவேன்னு சொல்லி கேபி இங்கேருந்து கிச்சன் டீம் போயிட்டாங்க. கிச்சன் டீம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷா போயிடுறாங்க. இப்படியா ஒரு குறிப்பிட்ட வேல் குரூப்ஸில் ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் டக்குனு வந்து ஒரு பேச்சு அடிபடுது. அப்போனா வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க டீம் மாறிக்கங்கன்னு சொன்னேன், சோம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷா ரிப்ளேஸ் ஆயிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா அந்த டீமில் போயிடுறாரு. ஆக மொத்தம் இப்படி ஒரு கிச்சன் டீம் பிரிஞ்சிருது, இது பின்னாடி தான் ஸ்ட்ராட்டஜி பேசப்படுது. பாலா கிட்ட பாலா அனிதா ஆரி இவங்க மூணு பேர் பேசியிருக்கோம், ஆரி ஒரு விஷயம் ஓப்பனில் வைக்கிறாரு. இந்த டீமில் இவங்களோட டார்கெட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபியை இந்த தடவை ஃபோர் கிரவுண்டில் இறக்கணும், கேபி வந்து விளாடுறாங்க, கேபி வந்து எல்லாத்தையும் சின்சியராக இருக்காங்கிறத இவங்க வந்து தெரிய வைக்கணுங்கிறது தான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய பிளானுங்கிறத வந்து பாலா கிட்ட சொல்கிறாரு. அப்போ இதை அவங்க அப்சர்வும் பண்ணுறாங்க. அப்போ 2 வாரம் வர நான் 2 வாரம் இருந்த என்ன அவங்க அக்செப்ட் பண்ணல, ஆனால் 3 வாரம் இந்த கேபி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா நான் அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பேசிடுவேன், கேபி பேச மாட்டான், கேபியை முன்னாடி வச்சு அவளை வந்து எதுலையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அன்பு குரூப் ஒரு பக்கம் நிஷா இன்னொரு பக்கம் கேபி இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் சேவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்தில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா
என்ன மாதிரி சொல்லுவாங்க, அழுகையோட வாங்க அன்போட போங்க, நாங்கள் இருக்கோம், அன்பு கேர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் டெக்னாலஜி பிக்பாஸ் இடு பூந்தமல்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. ஏ சிவானி வந்து ஒரு சின்ன பயம் வந்துருமா இல்லை அவங்க அம்மா ஏமா வந்துருமா எதுக்குனே தெரியல, நீ அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுக ஆரம்பித்தோன்னே டக்குன்னு அடிச்சனா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட அன்பை கொடுத்து கண்ணீரை தொடச்சு விட்ருக்கலாம், எல்லாருமே லவ் பெட்டில் வச்சு தான் வந்து சாந்தப்படுத்தி விடுவாங்க. ஆனால் சிவானியை மட்டும் பாத்ரூமில் கூப்பிட்டு போயிட்டு மைக்கெல்லாம் கழட்டி வச்சு எடுத்து கூட்டின்னு போவாங்க. ஸோ அழுக தானே போகிறீங்க, என்ன ஆடல் பாடலுக்காக போகிறீங்க, மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகிறீங்க. ஸோ இங்கேருந்து உள்ளே கூட்டு போய் நீ அழாதடா சொல்லணும், நாங்கள் குறுக்கோம், அன்பை கொடுப்போம், உன்னை வெளியில் கெடுப்போம், யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி சொல்லினே இருக்கும்போது டக்குனு ரம்யா வருவாங்க ஸ்கிரீன். ஐயா இவங்க அன்பு குரூப்பா, இவங்க அன்பு குரூப்பும் கூட்டி போனால் நம்ம குரூப் வேறு போயிருமேன்னு சொல்லிட்டு டக்குனு ரம்யா உள்ளே போயிட்டு அதை அப்படியே தாஜா பண்ணி கலைச்சு கூட்டின்னு வருவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிவானிக்கு ஆறுதல் சொல்கிறதுனா நீங்கள் உள்ளே வச்சு சொல்லியிருக்கலாம், அதை தாண்டி அந்த குரூப்பில் அதாவது குக்கிங் டீமில் நீங்கள் யார் செலக்ட் பண்ணியிருக்கலாம் பண்ணவும் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சரும் நீங்கள் வந்து கிளியராக கொடுக்கவும் இல்லை. இதை தாண்டி அந்த நிஷாவை சேவ் பண்ண நினச்சது இது மூலமாகலாம் தெரியுது. இவங்க விளாடுறது முழுக்க முழுக்க மற்ற டீமை பீட் பண்ணணும்னு நினைக்கிறத விட தன்னோட டீமை சேவ் பண்ணி அதில் இருக்க ஒருத்தவங்களே வாரம் வாரம் நம்ம வெளியில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம எப்பயுமே வந்து இந்த வீட்டுக்கு கேப்டன்சியாக தான் இருக்கணும், நம்ம கையில் தான் பிக் பாஸ் வீடே இருக்கணும்னு சொல்லி அர்ச்சனா நினைக்கிறாங்கன்றது அந்த குரூப் அந்த பிளே இன்னைக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. பாலா மாறிட்டாரா மாற்றப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவேளை கமல் சார் கொடுத்த ரெண்டு வாரம் டோஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து குறும்படம் போட்டதாகவோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், இல்லை ஆரி கொடுத்த அட்வைஸாக இல்லை ஆரியோட நடந்த கான்வர்சேஷன் தெரியல, பாலா கிட்ட நிறைய மாற்றங்கள் இந்த வாரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கியூப்னால ஒரு சண்டை வந்துச்சு, அந்த சண்டைனால பாலா வந்து தன்னை செருப்பில் எடுத்து அடிச்சுக்கிட்டது, அந்த சனம் பிரச்சனை இவ்வளோ விஷயம் நடந்தது. ஸோ இதுக்காக வந்து நிறைய டோஸ் கொடுக்கப்பட்டது. இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் நினச்சாரா இல்லை நம்ம கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சாஃப்டாக ப்ளே பண்ணணும்னு நினச்சாரா தெரியல, இந்த வாரம்லாம் ஒரு சில கனிவான விஷயங்களோடய போயிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன ஆரியோட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிக்கு அவருக்கும் போன வாரம் ஃபுல்லாக சண்டே நடந்துட்டு இருந்துச்சு, பட் ஆரி இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் கூட்டு வந்து பாலா கிட்ட சொல்லிட்டாரு, நீ நானும் தான் வந்து பழைய பேக்கேஜெலாம் வச்சு சண்டை போட்டுருக்கோம், அவங்களாம் டீம் விளாண்டு முன்னேறிட்டே இருக்காங்கன்னு சொன்னதுலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு இடத்துலையுமே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு மோதல்லாம் வராமல் ஆரி சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் பொறுமையாக கேட்டு அதுக்கடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரா இல்லை அதுக்கடுத்து அதை நடந்துக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், அதாவது கிச்சன் டீம். இந்த கிச்சன் டீமை பற்றி சொன்னதுக்கப்புறம் பாலா போயிட்டு அனிதா கிட்ட சொல்லுவார், நான் கிச்சன் டீம் மட்டும் வெளில வர போகிறேன், காரணம் என்னென்னா அவங்களாம் கேபியே ஃபோர் கிரவுண்டில் இறக்குவாங்க, நான் குரூப்பில் டூப் மாதிரி இருப்பேன். ஸோ எல்லா வேலையும் பார்த்து நான் குரூப்பில் டூப் மாதிரி இருக்கிறதுக்கு நான் இண்டிவிஜுவலாக வேறு ஒரு இடத்துல வந்து இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி பாலா சொல்கிறது. இது பாலா வந்து ஆரியோட பேச்சை கேட்கலாம், பாலா வந்து அதே கிச்சன் டீமில் இருந்து அப்போ நான் அந்த வேலை செஞ்சால் எது கேபியை சொல்கிறீங்கன்னு சண்டை தான் போட்டிருப்பாரு, அந்த இடத்துல அவர் கிட்ட பேர் தான் ஆயிருக்கும். நம்ம அந்த பண்ண வேணாம், ஸ்மார்ட் மூவாக வெளியில் வந்து நம்ம கேம் விளாடுவோம், நம்மளோட தகுதியை வளர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாலா மூவ் ஆன் ஆகி வந்ததும் அப்புறம் அனிதா ரியோ சண்டை வரும்போது குறுக்க நின்றதும் நேற்று சும்மாறா அப்படின்னு சொல்லி நிஷா வந்து பாலாவை திட்டும் போதும் நிறைய விஷயங்களில் பாலா அந்த வாரம் ஃபுல்லாகவே அமைதியாக எடுத்துகிட்டு போனதும் காமிக்காக எடுத்துகிட்டு போனதும் பாலா மாறிட்டாரு மாற்றப்பட்டாரு, அதாவது ஆரியால் ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர்லேயுமே ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அதுக்கப்புறமா இன்னைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்க் இதை பற்றி சொல்லி ஆகணும். இதில் வந்து தலைவர் வேறு லெவலில் அப்படியே மேலே போயிட்டாப்பில், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கியூப் வைக்கிறது, இந்த கியூப் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாலா வந்து வச்சிருவாப்பில் பசர் அடிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வச்சிருவாங்க, ரம்யா அதாவது கியூப்ல வந்து கரெக்டாக அடிக்க வச்சிருவாங்க, அடிக்க வச்சோம்னா பாலா தான் வின்னர் சொல்லி பிக் பாஸ் ஃபஸ்ட் பாராட்டிடுவாப்பில். அவர் பாராட்டின பின்னாடி என்ன அரசியல் பார்த்தீங்கன்னா, இப்போ பாராட்டுவோம் அதுக்கப்புறம் பாலா உங்களுக்கு கிடைச்ச கேப்டன்சி ஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் போட்டு பாலா வந்து எதனா பண்ணுவோம் நினச்சிருப்பாங்க போல, பட் பாலாவே உள்ள கூப்பிட்டு எல்லாருடையே நான் விளாண்டது வந்து ஃபேர் கிடையாது, நான் வந்து அடிக்கிட்டேன் ஆனால் நான் பார்க்கல, அப்புறம் தான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல வந்து தப்பாக போயிடுச்சு. ஸோ ரியல் வின்னர் ரம்யான்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சொல்லுவார் ரம்யா தான் இந்த வார கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவ் நல்ல ஸ்போர்ட்டிவ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாலாவுக்கு வாழ்த்துக்கள்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தேடம் பேர் கண்ணாடி போடலன்னு சொல்லி ஒரு கலாயெல்லாம் நடக்கும், அப்போ வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் கோத்து விடுவாங்க, திரும்ப பாலா நான் தேடம் பேர் கண்ணாடி போடலன்னு தான் சொன்னேன், இவங்கலாம் கோத்து விட்றாங்கன்னு சொல்லி பிக் பாஸே வந்து களத்தில் இறங்கி பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா ஜித்தன் ரமேஷ் அந்த டீம் வந்து பாலாவுக்கு ஒரு ராயல் சல்யூட் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மேன்ஷன் சொல்லிட்டு எல்லாருமே பாலாவுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுறது, பாலாவை தூக்கி வைக்கிறது அப்படின்னு ஓவராலாக பார்த்தா பாலா வந்து டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியலை, ஆனால் இந்த விஷயம் மூலமாக மக்கள் மனசில் நிறைய பேர் வந்து என்னை வின் பண்ணியிருப்பாரு, நிறைய பேரோட மனசில் ஓ பாலா இப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர்லாம் வாங்கியிருப்பார், இதுதான் பாலா மாறிட்டாரா மாற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கான ஒரே ஆன்சர். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் அவார்டு சொன்னேன் தெரியுமா, இன்னும் இவர் தான் அந்த ஸ்பெஷல் அவார்டு. யாராவ இவ்வளோ அமளிதும் இங்கே நடந்துட்டு இருக்கு, டம்மியாக உட்காந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா, இவருக்கு எதுக்கு அந்த ஸ்பெஷல் அவார்டும் பார்த்தீங்கன்னா, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அவன் யாரா அவன் மிச்சத்து நின்றுறது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கேட்பார். அதே மாதிரி தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதாவது ஒரு பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் உள்ளேருந்துலாம் வந்து வரைஞ்சி வரைக்கும் சண்டைக்கு வராங்க, மனுஷன் வந்து தூங்குறாப்புல திரும்ப அப்படியே கழட்டி பார்த்துட்டு ஓ சண்டையா நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தூங்குறாப்புல, அதுக்காக தான் அவருக்கு வந்து இந்த அவார்டு. ஒருவேளை இந்த சண்டையெல்லாம் பாயிண்ட்லெஸ்ஸு, ஸோ இதை தாண்டி நம்ம கேம் விளாட்னு நினைக்கிறாரா, ஸோ இப்படி இருக்கிறதா நம்மளோட கேம்னு நினைக்கிறாரான்னு தெரியல, ஆனால் நாங்கள் இவர் இப்படி இருக்காருன்னு நினைக்கிறோம், அதனால தான் இவருக்கு இந்த ஸ்பெஷல் அவார்டு. ஸோ மக்களை இன்றைக்கி எபிசோடு நடந்த
விஷயங்கள்லாம் இவ்வளோதான். நாளைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு நாளை எபிசோட பார்ப்போம். அதோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா நாளை கமல் சாரோட எபிசோட். ஸோ நாளைக்கு எந்த விஷயத்த அவர் மனசில் எடுத்துட்டு வந்து ப்ரொமோவில் வச்சு வருகிறாரு, நாளைக்கு என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிறத நாளை கண்டிப்பாக ரிவியூவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே டாமினிக், உங்கள் டைரக்டர் வசீரனேஜே, வேல் குரூப் பிளான்டாக ஒரு கேவல் வேல் குரூப்போட ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. அது என்ன கேவலமான கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன வசி என்னது கேப்டன்சி டாஸ்க், இதே ரொம்ப பண்ணதுமே கேப்டன்சி டாஸ்க் தானே. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்ன விஷயம், இன்னைக்கு ரம்யா வந்து ரம்யா தான் அர்ச்சனா தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதெல்லாம் பேசினா டைரக்டர் ப்ளூப்பரில் தூக்கி போட்டுறோம்ல. என்ன விஷயம் சொல்ல, மாறிட்டாரா மாற்றப்பட்டாரா பாலா, மாறிட்டாரா மாற்றப்பட்டாரா? அதுக்கப்புறமா சரிங்க.